ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பிரியா, நவரத்னா ஜுவல்லர்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அன்பாக்சிங்கில் வந்து ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம காமிச்சிருந்தோம். அதில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய சில கலெக்ஷன்ஸு நீங்கள் இந்த வீடியோவாக போடுங்க நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. அதுக்காக தான் இந்த வீடியோ. சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப அழகாக வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன கலெக்ஷன் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஷாப்போட ஃபுல் வியூங்க. நம்ம கடைக்குள்ளே வரும்போது இதுதான் நம்ம கடையோட ஃபுல் வியூ இருக்கும். நிறைய பேர் வந்து கடை எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த நம்ம கடையோட ஃபுல் வியூ நம்ம காமிச்சிருக்கோம். ஷாப் வாங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம இதிலேருந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த பாலக்கா நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கலர்ஃபுல்லாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த அன்பாக்சிங் வீடியோவில், இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் தனி வீடியோவை போடுங்கன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 4 கிராம்லேருந்து 4 பவுன் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கலெக்ஷனும் என்னென்ன மாதிரியான டிசைன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதிலிருந்து ஃபஸ்ட்டாக ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம். இது பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு கலெக்ஷன் பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். பாலக்காவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து க்ரீன் கலரும் ரெட் கலரும் தான் வரும். ஆனால் நம்ம வந்து பெப்சி ப்ளூ கலரும் இதில் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், உள்ளே வந்து அழகாக ஒரு ஸ்டோன் மாதிரியான ஒரு, அது ஒரு எனாமல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோனும் சொல்ல முடியாதது, ஒரு எனாமல் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் தான் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு குட்டியாக ஒரு ஃப்ளவரு, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஒயிட் ஸ்டோன், ரொம்ப அழகாக இருக்குது. நீட்டாக உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 கிராம் 5.5 கிராம் குள்ளே தாங்க இருக்குது. 9 1 6 ஹால்மார்க்கு. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்த கலெக்ஷன் பாருங்கள், இந்த பாலக்காலாம் இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலரும் பிங்க் கலரும் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகான ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு அந்த திலகம் மாதிரியான ஒரு ஷேப் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா உங்களுக்கு அழகாக நெக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நெக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ரொம்ப லைட் வெயிட் தான். இதோடய வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 கிராம் மாதிரி தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இந்நேரத்துக்கு, இதில் வந்து இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது, இது நமக்கு லெஸ் கிடைக்குமா, லெஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோனை வந்து நம்ம லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது ஸ்டோன்ஸ்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக, இது வந்து ஒரு எனாமல் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் தான். பட் வந்து நம்ம இதை வந்து லெஸ் பண்ணி கொடுப்போம். இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்தும் ஒரு பெப்சி ப்ளூ கலர் கலெக்ஷன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு அந்த திலகம் மாதிரியே வந்து பெப்சி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 கிராம்லேருந்து 15 கிராம்குள்ளே இருக்கும். இதில் வந்து எப்படியும் ஒரு 1 கிராம் 1.5 கிராம்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து நம்ம லெஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. நீங்கள் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து 9 1 6 ஹால்மார்க்கோட HUID ஹால்மார்க் தான். எவ்வளோ சூப்பர்வான சிம்பிளான ஒரு கலெக்ஷன் பாருங்கள். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க, கலெக்ஷன்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்கும்போது இங்கே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு வேர்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பெல் ஐக்கான் வரும், அதில் வந்து ஆல் அப்படிங்கிற பட்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டும். அது போக இந்த கலெக்ஷன்ஸ் இன்னுமே பார்க்கணும், இந்த வீடியோ கூட இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த இடத்துல நம்ம சேனலோட சிம்பிள் இருக்குது பாருங்கள், நவரத்னா ஜுவல்லர்ஸ் அண்ட் செயின்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலோட சிம்பிள்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு இந்த ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட் அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதில் வீடியோஸ்க்குள்ளே போய்க்கோங்க. வீடியோஸ்க்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட வீடியோஸ் தாங்க. 90 வீடியோஸ்க்கு மேலே, 95 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது.
95 வந்து கலெக்ஷன்ஸ், 95 கலெக்ஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ரிங்கு கலெக்ஷன் பார்க்கணுமா, ஒரு ஹாரம் கலெக்ஷன் பார்க்கணுமா, ஸ்டெட்டு கலெக்ஷன் பார்க்கணுமா, இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். கோல்டில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து கமெண்ட்ஸு, கமெண்ட்ஸ் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. ஓகேங்களா, இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும், அதனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, அடுத்த கலெக்ஷன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா, இந்த பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த நெக்லஸோட அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போடுறதுக்கும் சில பேருக்கு பிடிக்கும். அழகாக ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி தான். நம்ம வந்து காசி மாலை, மாங்காய் மாலை அதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த பாலக்கா மாலைங்கிறது எல்லாருமே வச்சுருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன். நம்ம ஊரில் நிறைய பேர் இப்போ வந்து இதை விரும்புகிறாங்க. இப்போ ஒரு கேரளா சாரீ சொல்வோம், அந்த ஒயிட் சாரீ, சாண்டில் கலர் சாரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் போட்டால் ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இந்த டிசைன் மட்டுமே கூட போதும் அதுக்கு. இதோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 11 கிராம் தான் இருக்கு. இதுலேயும் உங்களுக்கு இந்த எனாமல், அதாவது ஸ்டோன்லெஸ் நம்ம பண்ணித்தருவோம். அடுத்த கலெக்ஷன் அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பாலைக்காலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன். அழகாக உங்களுக்கு அதில் ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த பாலக்கை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. மேலேயும் அதில் வந்து உங்களுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிங்க்கும் க்ரீனும் காம்பினேஷன் தான். இதில் வந்து கீழே இந்த பீட்ஸ் பாருங்கள், அந்த டாலரில் வந்து அழகாக பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பழக்கில் அந்த கவர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது உங்களுக்கு பேக் சைடு வந்து ஃபினிஷிங்காக தான் இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த நெக்லஸில் காமிக்கிறேன் பாருங்கள், பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து க்ளோஸ்டாக இருக்கும், இந்த பக்கம் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டில் வரும். அப்போ நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், போடும்போது உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் நீட்டாக உங்களால் போட்டுக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், நடுவில் ஒரு ஸ்டோனு, சுற்றிலும் வந்து பிங்க் ஸ்டோனு, கீழே வந்து அழகாக உங்களுக்கு கோல்டன் கலர் பீட்ஸு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இந்த இடத்துல நெக்கு கிட்ட மட்டும் முன்னாடி மட்டும் வர்ற மாதிரி இந்த டிசைன் இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு அழகாக ஒரு பிளைன் செயின் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கமே நீட்டாக செயின் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 கிராம் மாதிரி வருது. இதில் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம ஒரு 800 மில்லி பக்கம் இது ஸ்டோன் வந்து நம்ம லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே உங்களுக்கு 916 ஹால்மார்க் எடுங்க. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்த கலெக்ஷன் பாருங்கள். இந்த பாடக்கலையும் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரும் பிங்க் கலரும் காம்பினேஷன். கீழே வந்து நடுவில் ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கீழே உங்களுக்கு இந்த கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஒரு பிளைன் செயின் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பக்கமே உங்களுக்கு அழகாக அந்த செயின் இருக்கு, சூப்பராக இருக்கு, எவ்வளோ நீட்டான ஒரு கலெக்ஷன் பாருங்கள். பாருங்கள், பாலக்காலே வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரியான பாலக்கா. இது வந்து உங்களுக்கு 3.5 பவுன் மாதிரி இருக்குது, எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகான ஒரு மெரூன் கலர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போங்க. டைமண்ட்ஸு, சில்வர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம போடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த கலெக்ஷன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்குற பாழைக்கா. இதுவுமே வந்து நல்லா நெருக்கமாக உங்களுக்கு மாங்காய் டிசைனில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுன் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நவரத்னா ஜுவல்லர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நவரத்னா ஜுவல்லர்ஸ் வந்து மேட்டுப்பாளையம்ங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையம். கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையம் வர்றதுக்கு 1 ஹவர் ட்ராவல் ஆகும். திருப்பூர்லேருந்தும் உங்களால் மேட்டுப்பாளையம் வர முடியும். திருப்பூரில் இருந்தும் அதே மாதிரி 1 ஹவர் வந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகும்.
மெட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அன்னூர் போகிற ரோட்டில் நடந்து வர்ற தூரத்தில் தாங்க இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நீங்கள் நவரத்னா ஜுவல்லர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போது நான் இதை வந்து நெட்டில் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிடுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. எவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லைங்களா. எல்லா சாரீக்குமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடில் வந்து நம்ம த்ரெட்டு இல்லைன்னா பேக் செயின் கூட நம்ம வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட பேக் செயின்ஸும் இருக்குது. பேக் செயின் வந்து உங்களுக்கு 1.5 pound உங்களுக்கு கிடைக்கும், சாரி 1.5 gram கிடைக்கும். அடுத்துங்க பாருங்கள் இந்த பெரிய கலெக்ஷன். மறக்காமல் வந்து சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thanks for watching.